வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி ஆஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று சனி பெயர்ச்சி காலை 5:22 இனிதை நடைபெற்று விட்டது. அத்துணை அன்பர்களும் சனி பகவானை தரிசனம் செய்து தங்களது சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சரி செய்து தருமாறு இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தவரை சனி பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலமாகிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. ஈன்ற அன்பர்கள் திருநள்ளாறு, தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று உள்ளார்கள். ஏனைய அன்பர்கள் இங்கே நமது சுற்றில் உள்ள பொது விருத்தாசலம் என்றால் கோபுராபுர ஸ்தலம், அங்கே சனி பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம், இந்த ஸ்தலத்துக்கு செல்லலாம். அடுத்ததாக நம்ம வீ கூட் ரோடு இருக்கு இல்லைங்களா, நம்ம சேலம் போகிற வழியில் வீ கூட்லேருந்து கட் பண்ணி உள்ளே போகணும். அதாவது இந்த ஆறுகளூர் நம்ம பைரவர் ஸ்தலம், அதை தாண்டி வெங்கனூர்னு ஒரு ஊர் இருக்குது. வெங்கனூரில் விருத்தாச்சலேஸ்வரர் கோயில் சொல்லி பேரே இருக்கு. நம்ம விருத்தாசலத்துடைய எல்லா அம்சமும் அங்கே இருக்கு. அப்படியே அதே ஆழத்து விநாயகர், வன்னியழி பிரகாரம், முருகன், இந்த பிள்ளையார் மற்றும் இந்த பெருமாள் எல்லாமே அங்கே இருக்காங்க. அங்கே வந்து தனி சனி பகவான் இருக்கார். சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணம்னு சொன்னோம்னாக்கா பெங்களூரில் உள்ள கோயில் தான் விருத்தாச்சலேஸ்வரர் கோயில். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அன்பர்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். சிற்பக்கலை ரொம்ப நுட்பமாக செய்திருப்பாங்க, அவ்வளோ ஒரு அருமையான கோயில். பெங்களூர் கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது, தாளகதியெல்லாம் இருக்கும். அந்த தூணில் அடிச்சிங்கன்னா நல்ல சத்தம் கேட்கும், அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஸ்தலம் அது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், இப்போ நகரத்தில் இருக்கார். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நேற்று சொன்னோம் இல்லைங்களா, பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசி நியாயங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, கடகராசி இந்த நண்பர்கள், மேலும் துலா ராசி நண்பர்கள். இவங்களாம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இருக்கிறதுலே சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மற்றும் மீன ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ இவங்களாம் வந்து போய் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கணும். இன்றைக்கி காலையிலே தலையில் எண்ணெய் வச்சு குளிச்சிருங்க. குளிக்கிறதுனால அந்த பழைய இன்னல்கள்லாம் போயிடும். இதுக்கப்புறம் புதிய வாழ்வுகள் சிறப்பாக இருக்கும். இந்த சிறப்பான வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அதாவது இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற அத்துணை அன்பர்களும் நீதியாய் நேர்மையாய் மற்றவர்களுக்கு உபயோகமாய் சிறப்பாய் அனுகூலமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நட்பாய் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் துரத்துகளும் இல்லை. இதுவே கொஞ்சம் மாறும் பொழுது சிரமங்கள் ஏற்படும். ஆக அன்புள்ள அத்துணை பேரும் இதுவரை இருந்தவர்களை பரவாயில்லை, இதற்கு மேல் அத்துணை என்பவர்களும் மற்றவர்களுக்கு அனுசரணையாக உதவியாக இருங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காதீர்கள். மற்றவர் மனம் புண்படி நடந்து கொள்ளாதீர்கள். அவ்வாறு நடந்து கொள்ளும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டுவது கஷ்டம். அதேபோல் நண்பர்களே, வாழ்க்கையுடைய நிதர்சனம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பவனை இறைவனை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இயன்றவரை நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு அது உறுதுணையாக இருந்துவிட்டு செல்ல வேண்டும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து செல்ல வேண்டும். முடிந்தவரை மற்றவர் மனம் புண்படாமல் பேச வேண்டும், வழங்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதற்கான ஆயத்தப்பாடுகளை இன்றிலிருந்து மன உறுதி கொண்டு செயல்படுங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் இறைவன் உங்களோடு துணைநிற்பதற்கு இந்த செயல்பாடு உறுதுணையாக இருக்கும். நன்றி நண்பர்களே, நாளை செய்து நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.